வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்லாட்டட் சர்வதர்ஷனமோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி என்னான்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி காலையில் 3 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அதாவது எவ்ரி சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாளுக்கு வந்து ஈச் டேக்கு வந்து 25,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 25,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. மிச்ச ரிமைனிங் டேஸ்க்கெல்லாம் 15,000 டிக்கெட் பர் டேக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் அர்லியாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் இன்றைக்கி வந்து 3 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், அதாவது மெயில் அனுப்பிச்சிருந்தார். அவர் வாங்கின டிக்கெட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து 3:30 மணிக்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு. 8 மணி தர்ஷனம், காலையில் 8 AM தர்ஷனம் வந்திருக்கு. திருப்பி மத்தியானம் எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தார், காலையில் 8 மணிக்கு தர்ஷனத்துக்கு போயிட்டு 9 மணிக்கே வந்துட்டோம், 1 hour சுவாமி தர்ஷனம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருந்தார். அதே போல் நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு பக்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, காலையில் வந்து நாங்கள் 1.5 hour சுவாமி தர்ஷனம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்கள். டோக்கன் இல்லைனாலும் நீங்கள் இப்போ ரன்னிங் இருக்குல்ல சர்வதர்ஷனம், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணணும், பொறுமையாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும், ஓகேங்களா? அது வந்து டைம் நிறைய பிடிக்கும். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா சுவாமி தரிசனம் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதோட கம்பேர் பண்ணால் டிக்கெட்டு டோக்கன் இல்லாமல் போய் தரிசனம் பண்ணுறோம்ல, அதோட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார், அதாவது 3 மணி வரைக்கும் சர்வதர்ஷன டிக்கெட்டு தராங்க, டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க டைமுன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து 3 மணி வரைக்கும்னு எக்ஸாக்டாக அதெல்லாம் கிடையாது, அவங்க வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது வீக்கெண்ட்ஸ்லன்னா 25,000 டிக்கெட் பர் டேக்கு, அந்த 25,000 டிக்கெட்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? எக்ஸாக்டாக 3 மணி வரைக்கும்னு கிடையாது, அவங்க சொன்ன நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜில் பார்த்தோம்னா மத்தியானம் 3:00 முடிஞ்சு போகுது, ஓகேங்களா? அது எக்ஸாக்டாக டைமெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் மத்தியானம் 3:00 முடிஞ்சிடும், ஓகேங்களா? அதே போல் எந்த கவுண்டரில் டிக்கெட்டு சீக்கிரம் வாங்கணுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க, அது மாதிரி எக்ஸாக்டாக நம்மலாம் எஸ்டிமேஷன் போட முடியாது, ஒரு ஒரு கவுண்டரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜில்னு பார்த்தோம்னா கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ் இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு, அங்கே கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஸ்ரீனிவாசனத்தோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்றது எப்படின்னா, நடந்து போகிற பக்தர்கள் அதிகமாக அங்கே டிக்கெட் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் வருவாங்களா, இந்த பஸ்ஸுங்களில் வரவங்கெல்லாம் டூரிஸ்ட் பஸ்ஸு டூரிஸ்ட் வேனில் வரவங்கெல்லாம் அங்கே பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கே டிக்கெட் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டுன்னு பார்த்தா கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ் ஓகே, ஓகேங்களா? ஆனால் எக்ஸாக்டாக இதில் தான் கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்குன்னா எங்கே போனாலும் அந்தந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்தந்த டோக்கன் தருவாங்க. என்ன ஸ்லாட் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய் டோக்கன் வாங்கினா ஸ்லாட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும், ஓகேங்களா? இன்றைக்கி கொடுத்த ஸ்லாட் எல்லாம் பார்த்தோம்னா காலையில் 8 AM கொடுத்துருக்காங்க, 8 AM 9 AM இது மாதிரி மார்னிங் ஸ்லாட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா மத்தியானம் ஸ்லாட்டு, அதாவது 2 மணி ஸ்லாட்லேருந்து தான் கொடுத்தாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது திருச்சானூர் கார்த்திகை பிரம்மோஸ்தம் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை பிரம்மோஸ்தம் இந்த வாட்டி நாங்கள் பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 24ஆம் தேதி கஜவாகனம், நவம்பர் 25ஆம் தேதி கருட சேவா, 27ஆம் தேதி ரதோஸ்தம், 28ஆம் தேதி பஞ்சமி தீர்த்தம், ஓகேங்களா? இது முக்கியமான நாள். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதத்தில் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி நடுவில் வரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 4 மாட வீதல் உற்சவங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.